ஒரு நாலு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப துர்லகம். சதுர்சத்திரம் நாலு நல்லது, என்ன தெரியுமா? தானம், சுயவாசிதம், ஞான மகர்வம், சமாயுதம், சௌரியம், யுத்தம், தியாக சமேதம், துர்லகம். சதுர்சத்திரம்னா சிரேஷ்டம், நல்லது அப்படின்னு இந்த நாலு விஷயம் இருக்கு. இது ரொம்ப துர்லகமா ஒரு இடத்துல சேர்றது கஷ்டம். தானம், தானம்ன்றது நல்லதுதான், ஆனா அது சுயவாசிதமாக நல்ல மரியாதையோடு கொடுத்த அந்த தியானம் ரொம்ப இருக்கு. அனாதரவோடு கொடுக்கறது காட்டினா நல்ல மரியாதையோட பேசி கொடுக்கக்கூடிய தியானம் இருக்கு, அது ஒண்ணு. ரெண்டாவது ஞானம், அகர்வம், நல்ல படிப்பு இருக்கு ஆனா கர்வம் கூடவே இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த கர்வம் இல்லாத படிப்புங்கிறது இருக்கு தியானம், அதுவும் துர்லகமா. சமாவிதம் சௌரியம், சௌரியம்னா நல்ல பராக்கிரமம், பராக்கிரமம் இருக்கிறவன் நிச்சயமாக தனக்கு அபகாரம் பண்றவனை அடிச்சுடுவான். சக்தி இருக்கு இல்லையா? அப்ப சக்தி இருந்தும் சமன், சமன பொறுத்து கொள்வது அப்படிங்கிறது இருக்கும். இது துர்லகம். சக்தி இல்லாமல் பொறுத்துக்கிறதுங்கிற விஷயம் வேற. அவனுக்கு பூர்ணமான சாமர்த்தியம் இருந்தும் அவன் பொறுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அது துர்லகமான சௌரியம். யுத்தம், தியாக சமயம், இருந்து கொள்வதன் அதோடு சேர்த்து கொடுக்கணும். தியாக சதவீதமான விஷயம் இது நானும் ஒரு இடத்துல சேர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பிரத்யேகமும் துர்லகம், துர்லகம் விதம் எதிரும் சத்திரம். இது யாரை பார்த்து சொல்லுவா? சித்தமாதிகாரியை பார்த்தா சொல்லுவா? சன்னியாசி. சன்னியாசிக்கு போய் நீ தானம் பண்ண பிரயவாசம் சௌரியம் இதெல்லாம் அங்கே வந்ததில்லை. இது மத்தியமாதிகாரிகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும், தியானம் பண்ற, தியானம் பண்ணும்போது மரியாதையோட தியானம் பண்ணும். சுயவாசிதம், தியானத்துக்காக கர்வப்படாது, அகர்வம் தியானம், அதை சம்பாதனம் பண்ணு அப்படின்னு அவர்தான். யுத்தம், தியாக சமயத்தம், தியாக தானமும் இருக்கட்டும், சம்பாதனமும் இருக்கட்டும் அப்படின்னு யாரை சொல்லிக்கிட்டோம்னா மத்தியமாதிகாரிகள். அதனால அவர் வந்து மத்தியமாதிகாரி விஷயத்துல தான் இந்த விஷயம் சொல்லிட்டார். அதனால உத்தமாதிகாரிகளுக்கு சன்னியாசம் தனியா சொல்லிட்டார் அப்படின்னா சாஸ்திரத்திலே அப்படிதான் சொன்னார். அக்னிஹோத்திராதிக்கும் சத்காரியாதிவ சத்தர்சனாச்சி அதிகரணம். இது ஒரு அதிகரணம். அவ அந்த எந்த சந்தர்ப்பத்தில் வருதுன்னு சொன்னா அந்த சஞ்சித கர்மாங்கிறது ஞானத்தினால போயிடும், ஆகாத கர்மாங்கிறது வரவே வராது. பிராரப்த கர்மாங்கிறது அனுபவிச்சுதான் தீர்க்கணும். இவ்வளவு தூரம் எல்லா கர்மாவுக்கும் வழிகாமிச்சாச்சு இல்லையா, முடிஞ்சு போறதுக்கு. அப்படியானால் இவன் வந்து சித்தசுத்திக்காக ஏற்கனவே நிறைய ஈஸ்வரார்ப்பணம் கொடுத்தா அதிகோத்தராக கர்மானுஷ்டானம் பண்ணியிருக்காங்க, அது எல்லாம் இப்ப தியானம் பண்றதுக்காக வேஸ்டா போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா தியானம் வந்து அதை அழிச்சிடும், அழிச்சிருக்குன்னா அந்த கர்மா பலத்தை கொடுக்காது. அப்ப இவன் வந்து பண்ணீங்கன்னா அந்த ஈஸ்வரார்ப்பணம் புத்தா செய்யக்கூடிய அந்த முக்கியமான அக்னிஹோத்திராங்கிறது இருக்குன்னு சஞ்சிதமா இருக்கலாம். அதுதான் நிறைய பண்ணியிருப்பாங்க. அப்ப அப்பேற்பட்ட அந்த சஞ்சித அக்னிஹோத்திராதி நிச்சயமாட்டு இரசமாயிடுமா, தியானம் வந்து அதை சுத்தசா பண்ணிடுமான்னு ஒரு கேள்வி சூத்திரக்கார சொல்ற இல்லவே இல்லை. அந்த கர்மா இவன் மோட்சத்துக்காக உபயோகப்படும். அதனால அக்னிஹோத்திராதிக்கு நித்திய கர்மா இருக்கு. அது தற்காரியாக அந்த ஞானத்தினால எந்த ஒரு பலத்தை அடைய போறானோ மோட்சம், மோட்சங்கிற பலத்தை அந்த மோட்சத்துக்கே சாதனமாகும் அப்படின்னு சொல்லிட்ட. அப்படின்னா இத வந்து அப்புறம் ஞானம் எதை நாசம் பண்ணணும், எந்த சஞ்சீத கர்மாவை நாசம் பண்ணோம்னா இந்த சஞ்சித கர்மாவை விட இன்னும் பாக்கி பலத்தை கொடுக்கக்கூடிய சஞ்சித கர்மா இருக்கு உள்ள பாப்புங்கிறது. அதைத்தான் தியானம் வந்து ஒழுங்கிருக்கும். ஆக ஈஸ்வரார்ப்பணவு தேவையான கர்மாவை தியானம் விநாசம் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஈஸ்வரார்ப்பணவு தேவையான கர்மாவுக்கு இந்த விசேஷம், அதாவது அது மோட்சத்துக்கு சாதனமாகும். அப்படி சொன்னால் மோட்சத்துக்கு தியானமும் அந்த கர்மாவும் சேர்ந்து இருக்கும். சாதனமாற்றவன் தியான கர்ம சமுச்சயம் வந்து விடுமோன்னு நினைக்க வேண்டாம்.
என்ன சொன்னார்னா, எந்த கர்மா பலத்தை காரணமா சொல்லுவது, எந்த சஞ்சித கர்மா தன்னுடைய பலத்தை கொடுக்க முடியாமலே அழிந்து கொடுத்தோ, கொடுக்கறதுக்கு முன்னாடியே அழிந்து கொடுத்தோ, அந்த கர்மா தான் ஞானத்தினால சொத்தமான கர்மா. அதனா புரியுறேன், எந்த கர்மா தன்னுடைய பலத்தை கொடுத்துடுமோ அது ஞானத்தினால சொத்தமானதாக சொல்ல முடியாது. இப்போ அக்னிஹோத்திராது நித்திய கர்மா, ஈஸ்வராராதனமாக பண்ணின கர்மாக்கள் இருக்கு, அதனுடைய பலம் என்னது சித்தசித்திதான், அதைத்தான் கொடுக்கிட்டு அது கிட்ட சித்தசித்தி கொடுத்ததுனாலதான் ஞானம் வந்திருக்கு இல்லையா. ஆகையாலே அது அழிஞ்சதாக கணக்கில் வராது, ஏன்னா அது பலத்தை கொடுத்துருக்கு. எது அழிஞ்சது அப்புறமா எந்த கர்மா தன்னுடைய பலத்தை இருக்கிறதுக்கு முன்னாடி அழிஞ்சு விடுமோ அதுதான் ஞானத்தினால அழிந்த வினாசத்தை அடையக்கூடிய கர்மாக்கள். அக்னிஹோத்திராது அப்படி இல்லை, அது சித்தசித்திரா ஞானத்தை கொடுக்கக்கூடியது, அதனுடைய பலம் நமக்கு கற்றுக்கொண்டு இனிமாதிரி ஞானத்தான போட்டு சொல்லப்படாதுன்னு சித்திரக்காரனுடைய மனசுல அபிப்பிராயம் இருக்கு. அந்த பாட்டுக்காரர் சொல்லியிருக்கார், அக்னிஹோத்திராதிக்கு சத்தாரியாதிபர்சனாதி சதிகரணி நனு அனாரோ மோகா சதமத்து கர்மகாரியத்துவம் கேட்டான். மோகங்கிறது நிச்சயம்னு சொல்றது, அக்னிஹோத்திராதி கர்மாவது அதை உண்டாகும் எப்படி சொல்ல முடியும்? சூத்திரக்காரர் சொன்னது தப்பு இல்லையோ, அக்னிஹோத்திராதிக்கு சத்தாரியாக அப்படின்னா இந்த அக்னிஹோத்திராதிகள் மோட்சத்தை கொடுக்கும், அப்படின்னா சொர்க்கத்தை கொடுக்குற மாதிரி தானே மோட்சத்தை கொடுக்கும். அப்ப இந்த கர்மா வந்து மோட்சத்தை உண்டாக்கும், உண்டாக்குனா அது எப்படி நிச்சயம் சொல்ல முடியும் அப்படின்னு அவன் ஆட்சேபம் பண்றான். அது பற்றி சொல்ற நவீனா ஆராதிபகாரகத்வா கர்மனா, இது இந்த இடத்துல ஆராத்தனா தூரத்துல இருந்து உபகாரம் பண்ண தெரியுது. ஆராத்தனா தூரம், தூரத்துல இருந்து மோட்சத்துக்கு உபயோகப்படுறதுனால மோட்சத்துக்காக மோட்சத்துக்கு உபயோகப்படக்கூடியது இந்த கர்மான்னு சொல்லியிருக்கு. அது எப்படி தூரத்துல இருக்கிறது கிட்டத்துல இருக்கிறதுன்னா என்ன? ஞானத்தின்றது பிராபசம்ச கர்மா பிரணாலியா மோட்ச காரணம் என்று உபதெரியது. இந்த கர்மா ஞானம் உண்டாகிறதுக்குதான் சகாயம் பண்ணும், ஞான மோட்சத்தை உண்டாக்காது. அஜான நிவர்த்தியை பண்ணிடும், உண்டாக அஜான நிவர்த்தி போச்சுன்னா நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும், மோட்சம் கிடைச்ச மாதிரி இருக்கிற மோட்சம் தான். அதனால மோட்சத்துக்கு ஞானம் சாதனம், அந்த ஞானம் நிறத்துக்கு இந்த கர்மா சாதனம். ஆனா பரம்பரை என்னாச்சு, மோட்சத்துக்கு சாதனம் உபயோகப்படக்கூடியதா இருக்கோ இல்லையோ, இதை வச்சிருந்து அக்னிஹோத்திராதிக்கு தற்காலியாயிருவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சூத்திரக்காரன் சூத்திரமும் பண்ணிட்டார், அவர் தற்காலியாயான்னு போட்டார். பாருங்க, ஞானத்தினுடைய பலத்தை தான் நீங்கள் அந்த பலத்தை கொண்டு இதையும் பலவத்தாகும் அப்படின்னு இருக்காரு. ஞானத்தினுடைய பலம்னு சொல்லாமல் அக்னிஹோத்திராதிக்கு மோட்சாதிபதம் தரிசனாத்திர போட்டாம வச்சுங்களேன் உபயோகப்படும் ஞானத்துக்கு உபயோகப்படும். ஆக கர்மா வந்து ஞானத்துக்கு உபயோகப்பட்டு அது மூலம் அது துவாராவாக அதனுடைய பல அடையறதுக்கு உதவுறது. இதுதான் ஆறாம் உபகாரகத்தின் ஞானத்தையும் பிராபகம் கர்ம பிரணாத்திய மோட்ச காரணம் இது உபதிரியது. அதைவிட அபிக்ராந்த விஷயம் காரணம் அபிக்ராந்த விஷயம், அதாவது ஞானமும் அந்த அக்னிஹோத்திராதியும் ஒரு காலத்துல சேர்ந்து வேலை செய்யல, அவன் பண்ணின கர்மாக்கும் ஏற்கனவே வேலை செஞ்சு அதுக்கு சித்தியை கொடுத்து முடிஞ்சுபடுத்த அதனுடைய வேலை. அதனால அபிக்ராந்தம் கர்மா, ஆனால் அந்த கர்மா இவருக்கு ஞானத்தினால அழிஞ்சு போன கணக்குல சேராது, ஏன்னா அது பலத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால சத்தாரியாலயம் சொல்லியிருக்கார். அபிக்ராந்த விஷயம் தேவத்தாரியானம் இருக்கு, இவருக்கு அது பாத்திரமா வச்சுக்கலாமா. நதி பிரபாவிதா ஆகாமி அக்னிஹோத்திராதி சம்பவத்தி பிரபவித்தாக இருக்கிறவனுக்கு ஆகாமி அதுக்கப்புறம் ஒரு அக்னிஹோத்திரம் பண்றான் அப்படிங்கிறது கர்மத்யாகத்தை பண்றான்.
நது பிரம்மவிதா ஆகாமி அக்னிஹோத்ராதி சம்பவதி. ஆகாமினா பிரம்மஜானுக்கு அப்புறம் வரக்கூடிய அக்னிஹோத்ராதிங்கிறது சம்பவிக்காது. ஏன் அனுயோஜியம் பிரம்மாத்மத்திற்கு சாஸ்திரத்திய அவிதயத்வா அந்த அக்னிஹோத்ராதி கர்மாக்களை நிதிக்கக்கூடிய அந்த சாஸ்திரத்துக்கு இவர் விஷயம் ஆகணும். சாஸ்திரம் வந்து நீ அதிகாரி அப்படின்னு சொல்லணும். இவர் அதிகாரி இல்லை பிரம்மஜானி. ஏன்னா இவர் தன்னை மனுஷன்னு நினைச்சுக்க மாட்டேங்கிறார். அப்படி இருக்கிறது இவர் எப்படி தோற்று முடியும்? மனுஷத்துங்கிறது சரியிருக்க சேர்த்தது. மனுஷன்தான் சாஸ்திரத்துக்கு அதிகாரி இல்லையா? பதிவசி எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, சொல்ல முடியாது சாஸ்திரத்தாலே. அதனால மனுஷங்கிறது எல்லாமே இல்லாத மனுஷன்ட்ட சாஸ்திரம் வந்து செய்யறது சொல்ல முடியாது. அதனால சாஸ்திரத்தை அன்யோஜியம் பிரம்மாத்மத்துவ பிரதிபத்து அகம் பிரம்மாத்மி அப்படின்னு நினைச்ச தெரிஞ்சிருந்தவன சாஸ்திரம் அதிகாரியாக ஏற்றுக்காது. அப்ப சகுனாசுக வித்யா இது நிர்குண வித்யா விஷயத்துல பிரம்ம வித்தி சுத்தபிரம்ம நிர்குண பிரம்ம ஞான விஷயத்தில் சொல்லப்பட்டது. உபாசனா விஷயம் இருக்கு, அது சகுண வித்யான்னு சொல்றது. அதுல கர்த்திருவ அனதி விருத்தியுக்கு சம்பவத்தில் ஆகாமி அக்னி போகிறார். அந்த ஒரு உபாசகனாக இருக்கிறவனுக்கு கர்த்திருவம் போகல. அதனால அவன் வந்து மேற்கொண்டு வேலை செய்யலாம், கர்மாக்கள் தான் அனுஷ்டானம் பண்ணலாம். அப்ப உபாசகன் வந்து பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவன் பண்ணலாம், தாராளமா பண்ணிக்கலாம். ஆனால் ஞானி இருக்காங்க நிறுவனம் சுத்தபுரம் ஞானி, அவருக்குதான் கர்த்திருவம் இல்லாத ரூபமாக பண்ணினான்னா அது மோக்ஷாக, வேற பலத்துக்காக பண்ணாங்க அந்த பலாக அந்த பலத்தை குடு. அது உபாசகனா இருந்தாலும் சரி லட்சமாக இருந்தாலும் சரி, ஆனால் உபாசகன் கூட ஒரு நிஷ்காமமா கர்மாதிஷ்டானம் பண்ணாங்க அது அவனுக்கு மோட்சத்துக்குதான் உபயோகப்படும். தஸ்மாத் பருவம் சமஞ்சகம். அதனால இங்க ஒன்றும் இருவசன் கை இப்ப தரிசித பிரகாரத்வயி ஆத்ம பிரகாரம் பிரதரிக்கிறது. இப்ப என்னன்னா அந்த ஞானம் பண்ற விதம் விதத்துல ரெண்டு பிரகாரம் இருக்கிறது சொன்னான். அதாவது நாராயணன் முதல்ல ஞானம் உண்டு, அப்புறம் சதசின்னமாக தன்னை வைக்கிறது தன்னுடைய சிறுவயத்துல பரமேஸ்வரனை தாம்ப பரமேஸ்வரனை தியானம் பண்றதுன்னு ஒரு ஒரு பிரகாரம் சொன்னார். இன்னொரு பிரகாரம் என்னன்னா தன்னுடைய ஹிருதயம் இல்லை, நாராயணனுடைய ஹிருதயத்துல பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு அந்த நாராயணனை தானாக தியானம் பண்ணி சொல்லிட்டு ஒரு ரெண்டு பிரகாரம் அங்கே சொன்னார். அந்த ரெண்டு பிரகாரத்துல முதல் பிரகாரத்தை இப்ப அனுஷ்டான பிரகாரத்தில் சொல்றோம் அப்படின்ற தரிசித பிரகாரத்தை ஆத்திய பிரகாரம் பிரதரிச்சது. இந்த 41வது வருஷத்துல தேவந்த வேதாந்தா அதிகாரியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதிகாரி புரஸ்தானாபன்னே வித்தியமானம் எப்படி ஞானம் பண்ணாங்கிறத அந்த ஆரம்பித்த நடுத்தர பிரசங்காட்டு அதிகாரியை சொன்ன உடனே மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்துருக்கு. இதெல்லாம் அவர் சொல்லியோ ஒரு கஷ்டகார சொல்லியோ எடுத்தான் இல்லை பிரமாணம் தான் எடுத்துக்கான வேற போயிருக்கு. இப்ப திருப்பி அதை எடுத்து கொண்டுட்டார். ஆத்திய பிரகாரத்து அந்த முதல் பிரகாரம் என்னன்னா சத்தியவாதி பரமாத்திய அனுஷ்டானபரீத்தி ஆரம்ப இத்தியாதி ஆரம்ப சத்தியவாதி சத்தியவாதின்னு இருக்கணும். சரி பரவாயில்ல, நாம சொன்னதுக்கு சேர்த்து சமாசம் என்ன சத்தியவாதி பரமாத்திய அனுஷ்டானபரான்னு இருக்கும். அதாவது சத்தியவாதியாக இருக்கணும், நல்ல தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கணும், இப்பேற்பட்ட கிருஷ்ணா ரசிதா ஆசை இல்லாமல் இருக்கணும், பிரம்மச்சரியவான் உபாசிய விஷய சிரத்தா வசூயுத்தா ஏகாந்த பிரியா ஏகாந்த பிரியமா இருக்கணும், யோக ரசிதா நிகிருஹீத வாக்கிய அந்தஸ்கரணா இந்திரியங்களை வசப்படுத்தினவனா இருக்கணும்,
காமக்ரோதாதி மலங்கள்லாம் இல்லாம இருக்கணும், கர்மகுணத்து ஆசையா இருக்கணும் அப்படின்னு இவன் தான் அசுச்சாரியன் ஆரம்பிச்சார். இது வந்து 44 பக்கத்துல இருக்கு, அங்க அங்கிருந்து பாத்துக்கலாம். அதாவது சத்தியவாதி தர்மாத்தியமஸ்தானபரஹாத்யாத்யாவந்த உபாசகா அகம் நாராயணா இது சுவாத்மானம் நாராயணாத்மதையா விசாத்திய சத்தகிரையே பரமேஸ்வரன் ஞாயி சீக்கியன்னா பூர்வத்திரம் செய்யும் கருத்துக்கலாம். அங்க இப்பேற்பட்ட அதிகாரி எப்படி ஞானம் பண்ணணும் அப்படிங்கிறத வருஷம் இது ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு பிரகாரம் சொன்னார். என்ன பிரகாரம்னா உபாசகன் தன்னை நாராயணநாம பாவனம் பண்ணி அப்ப நாராயணமாக ஆன தன்னுடைய ஹிருதயத்தில அந்த காப்புகிறதை தான் தியானம் பண்ணுறது அப்படின்னு சொன்னார். அதுவேதான் இப்ப நாராயணனாக தன்னை பாவிக்கும் போது நாராயணன் எப்படி ஞானம் பண்ணுறா அதை கேட்டுக்கிட்டோம். நாராயண சொல்லுவோம் நாராயணனுடைய சரீரம் பத்மகோஷ பிரதீகாசம் இருந்து ஆரம்பித்து பத்மகோஷ அனந்தரம் பத்மகோஷ பிரதீகாசம் ஆரம்ப பரமாத்மா எதற்கு சந்தேகம் ஹிருதயாதிகம் பிரதர்சனம். ஆக நாராயண சரூபம் அதுக்கப்புறம் ஹிருதயாதிகம் ஹிருதயாதி ஸ்தானங்கள் அதுக்கப்புறம் அனந்தரம் பரமேஸ்வரத்திற்கும் அந்த ஹிருதயத்துக்குள்ள எந்த பரமேஸ்வரன் ஞானம் பண்ணணும் அவருடைய சரூபம் ஹிருதமகத்தின் மீது உத்தராணவாசியை பிரதர்சிதம். இப்படியாக மொத்தம் ஏற்கனவே பண்ணது அதை விஸ்தாரமாக இப்போ விவரிக்கிறார். சகசிரசீரிதம் தேவம் இத்தியாரத்த சமுத்திரேந்தம் விஸ்வசம்புவம் இத்தியந்தேன கிரஸ்தேன இந்த கிரந்தத்துல என்ன சொல்லியிருக்கு சர்வஜ்ஞா சர்வேஸ்வரஹா. அதாவது இதெல்லாம் யாருக்கு சேர்த்தா நாராயணனுக்கு இவன் பண்ண வேண்டிய ஞானத்துல முதல்ல நாராயண ஞானம் பண்ணியா அந்த நாராயணன் எப்படி இருக்கா சர்வஜ்ஞா சர்வேஸ்வரஹா மாயா தத் காரிய தெய்வா. அதாவது மாயா தத்தாரியம் எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கிறதுனால மாயா தத்தாரியம் பூதகம் மாயை உபாதியா கொண்டு சர்வாத்மா ஆனதுனால மாயும் அவர் தான் மாயா தாரியமும் அவர் தான். சர்வ பிரத்யகாத்மா எல்லாத்துக்கும் ஆத்மாவாக ஆனவர் சர்வ ஆனந்தகரமா எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் சர்வ உபகம் நடத்தா கடைசியில மகாபிரலயத்தில் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றவர் உலகத்துக்கு அப்பாற்பட்டது விஸ்வாபீதஸ்ய நாராயணா ஏவம்பூதனா நாராயணா அகம் நாராயணன் இப்படியாக இருக்காருன்னு வர தியானம் வந்திருக்குது. அது அந்த நாராயணாகத்தான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சிந்தனம் பண்ணிட்டு அனந்தரம் நாராயணாத்மகத்து சொத்த இப்ப யார் நாராயணன்னா நாதா நாராயணன் அது தியானம் பண்ணி இருக்கிறான். அப்ப நாராயணனான என்னுடைய சரீரத்துல சரீரத்து அந்த நடுக்கிற மேல மேல்பாகத்துல துவாதசாங்குல பரிமிட்ட தேசு ஒரு 12 அங்குலம் உள்ள அதுக்கு மேல உள்ள தேசத்தில் கமல முகுலாதாரம் அகோமுகம் இகத்திகசிதம் சமந்தான் நாடு விருதம் விஸ்வாத்மனா ஆயுதன பூதம் இது கிருதகத்தை தியானம் பண்ணணும். அந்த கிருதம் எப்படின்னா ஒரு தாமரை மொட்டு முகலம்னா மொட்டு மொட்டு போல ஆதாரம் கொண்டது ஆனா அது கவிச்சு வச்சிருக்கு அகோமுகம் இப்படி இப்படி உள்ள இப்படி இருக்கு இப்படி இருக்க மாதிரி இருக்கு ஈசத்து விகசிதம் கொஞ்சம் மலர்றதா மலர மாதிரி இருக்கு ஈசத்து விகசிதம் சமந்தா நாதி நாடி விருப்பம் எத ஆசிரியத்துல தொங்குறதுன்னா நாதி செய்திருக்கு பார்த்தீங்கன்னா வர அந்த நாடுகள்னால அது கட்டப்பட்டிருக்கு அந்த ஹிருதய கமலமானது அதுலேருந்துதான் எல்லா நாடுகளும் விளம்பரத்தை சொல்றான். இதுதான் இதுதான் அந்த விஸ்வாசமான ஆயதன பூதம் விஸ்வத்தியாயதனம் அகத்தூர் இருக்கு அதுதான் அதுக்கெல்லாம் தான் ஆசிரியர்கள் அந்த விஸ்வாசமாவுக்கு ஆயதனம் ஆயதனம்னா அங்கதான் அவரை வச்சிருப்போம் நாங்க அங்க பார்க்க போறோம் அதுக்குள்ள அதான் ஆயதனம். அதுவே மகத்துக்கு ஆயதனம்னா அது மகத்து பாத்திரம் சின்னது ஆனா அப்பேற்பட்ட பரமாத்மாவுக்கு ஆயத்தனா அது மகத் பிரலம்பது சதைவ பிரதிநிதி வச்சது அதான் பிரதிகம்னு சொல்றது பத்து புண்டரீகத்தை மட்டும் அதுக்கு அந்த புண்டரீகத்துக்கு நடுக்கிற
đúng không chỉ khi là ác ác thần chỉ cũng lấy được đó là ác ác thần và khi nào ta thì ở lúc sinh ra thành cho ta được có luôn thế ta là ta cũng như vậy thì ra thì ra người ta cũng thấy cho ra thì cũng cần như vậy chứ Allah nói rằng là Allah thế ta làm gì thế ta làm Allah thế ta làm anh ấy như vậy người ta thì ra thì ra thì ra người ta cũng thấy cho như vậy người ta Allah rằng là như vậy là tham ăn mà đồ cái gì vậy người ta cũng thấy như vậy mà người ta qua là người ta là như thế பாசிய பாக்கும் போது மூவாயிரம் சொல்றது விராசு திரண்டகிரகம் பரமேஸ்வரன் அங்கதான் அந்த இதுக்குள்ள அந்த தியாகராஜாக்குள்ள இருக்கான். அது மாத்திரம் இல்ல பரம்பிரம்மத்தை பிரதிஷ்டி சுத்தம் பிரம்மான்னு சொல்றோங்க. ஈஸ்வரனுக்கு மேல மாயாவிலிருந்து சுத்தமான பிரம்மா அதுவும் அங்கதான் இருக்கும். பிரதிஷ்டிதம் பிரதிஷ்டிதம்னா நிச்சயம் திருஷ்டி அங்க இருந்து ஓடுறதே இல்லை எல்லாம் அங்கதான் இருக்கு. இதை விட்டு போறதே இல்லை சத்திய ஹிருதய சுசீரத்தை மட்டு அந்த ஹிருதய சுசீரம் சொன்ன ஆகாசம் அதுக்கு நடுத்துல மகான் அப்படின்னு வைப்பானரகா விளக்கு சுசீரம்னா ஆகாசம் இடவெளி ஓட்ட அங்க வந்து ஒரு பெரிய அக்னி வெளிச்சென்று இருக்கான். பர்வத பிரபஞ்சுவாலகா எல்லா பக்கத்துலயும் அதனுடைய ஜுவாலையானது வந்துருக்கு. பர்வதோ முகா அது என்ன செய்யறது புக்கத்து அன்னத்து ஜரவிதா ஜகராஜன் இருக்குதுன்னா ஜகராஜனையாக இருந்துட்டு அந்த ரூபத்தில் இருந்துட்டு சாப்பிட்ற அன்னத்தை ஜரணம் பண்றது ஜீரணம் பண்றது அதுவே முக்க வைப்பாளர் உண்டுதுனா பரவிஜகா வஞ்சிதாமான ரூபதுனா ஆ பாதத்தல மஸ்தகம் பாதாகிர பிரபதி சிறப்பரியந்தம் அவுஷம் கருதி இதா ஆ பாதத்தல மஸ்தகா இந்த அக்னி இருக்கு. ஜெகராஜன ரூபமாக ஜெகரத்தில் மாற்றம் இல்லாமல் ஒரு சூட கொடுக்கக்கூடிய தேஜஸ்து வர்ணிங்கிற ரூபத்துல பாதத்தலத்திலிருந்து ஆரம்பித்து தலை வரைக்கும் இந்த சரீரத்தை கூட்டமாக வியாபிக்கின்றது. மற்ற வயசான ரூபமாக சர்வஜனாகவும் அதை சொல்லலாம். சர்வஜன சொல்லலாம் வர்ணிங்கிற நமக்கு தெரிஞ்ச ரூபத்துல அதை உடம்ப பூரம் வியாபிக்கின்றது. ஏதும் மூத்த வன்மையும் சிகாக ஹிருதயத்தில் இப்பேற்பட்ட சிகான ஜாலம் அந்த வர்ணி அக்னியுடைய திசையானது ஜாலையானது அதுவும் பிரதேசத்துல இருக்கான். சா அந்த திசையானது எப்படி இருக்கு ஜாலை அணியோர் சா அணியோர் சாங்கிறது அர்த்தம் பண்ற அணியதான் ஊர்வா அணியத்தனா ரொம்ப ரொம்ப சின்னது அர்த்தம். அந்த சின்னமா ரொம்ப சின்னதுன்னு எது சொல்றோமோ அதுலதான் சிரஷ்டமாக இருக்கு ரொம்ப சின்னதா இருக்கேன். சகல ஜலத படல மத்து வர்த்தி நித்தியமானா அது எப்படி பிரகாசிக்கிறதுன்னு சொன்னா கருதி ஜலம் நிரம்பி இருக்கக்கூடிய மேகங்கள் மேக கூட்டத்துக்கு மத்தத்துல ஒரு மின்னல் மின்னற மாதிரி வித்தியுலேசேவ நித்தியமானா அதை போல பிரகாசிக்கிறதா அதி தனி பிரமாணம் ரொம்ப நெருங்கி தனி பிரமாணம்னா அவ்வளவு சூக்ஷமான பிரமாணம் அர்த்தகாங்கன வீச்சுனா சூழலம் இருக்கு தங்கத்தை நன்னா என்ன பயிற்சி போட்டு அந்த ரெண்டு புடம் போட்டோம் அது எப்படி பிரச்சனை இருக்கணும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கான். அந்த சிசை அக்னி சிசைக்கு மத்தியத்துல பரமாத்மா விவசாயமாக வருகிறது. அங்க வந்து பரமாத்மா அடிக்கிறதாக இதெல்லாம் ஞானமடைந்த இருக்கும். இவ்வளவு விஷயம் அந்த பிரதேச சமணங்கள் சமணமாக இருக்கு கொஞ்சமாக இருக்கு அதை சுற்றி நாடுகள்லாம் இருக்கு அதை தொங்கிட்டு இருக்கு இந்த பிரதேச சமணம் அதுக்குள்ள ஒரு சின்னதாக ஓட்டம் இருக்கு. அந்த ஓட்டத்துள்ள அக்னி ஜுவாலை இருக்கு பரமாத்மா அங்க இருக்கிறதாக தியானம் இருந்து அந்த ஜுவாலைங்கிறது இப்படி இருக்கு இவ்வளவு சூக்மமாக இருக்கு வித்தியுல சேவா அப்பறம் மேக மண்டலத்தை தியானம் இருந்து அதுல எப்படி ஒரு மின்னல் நின்றுதுனா எப்படி இருக்கமோ சூக்மமான மின்னல் அது போல பிரச்சனை இந்த ஜுவாலை இதுக்குள்ள இருந்துருக்கு. அதனுடைய மத்தியத்துல பரமாத்மா நான் பார்க்கறேன் பத்மகோஷ பிரதீகாரம் வித்தியாரத்த பரமாத்மா வியவஸ்திதேன கிரந்தேன எதிர்த்து வஸ்து நிரூபிதம் தற்பருவம் சர்வேஷாம் சரீரே வித்தியமானவர் இது சாஸ்திர பிராமணியாக்கும் இது எந்த அம்சம் தியானத்துக்காக கற்பிக்கப்பட்டது எது உண்மையா இருக்கிறது தியானம் பண்றது அப்படின்னு கொஞ்சம் விவேச்சனம் பண்றார். இதுல பத்மகோஷ பிரதீகாரம்னு ஹிருதயத்தை வசிக்க ஆரம்பிச்சாரு. அந்த ஹிருதயத்திலிருந்து ஆரம்பித்து பரமாத்மா விவசாயங்கிற படியன்ட்டா இது ஒண்ணு இவன் கல்பனையா பண்ற ஸ்தானம் கிடையாது. இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய விஷயம்தான். அந்த ஸ்தானத்துல அது தெரியும்
அதனால இருக்கிற வசதியை தியானம் பண்றதான். பிரவேசம் சரீரே வித்தியமான எல்லா சரீரத்தையும் இந்த விஷயம் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால அதை அப்படியே நம்ம தியானம் பண்ணிக்கிறோம் படிக்கலாம். அத்த உபாசன உபாசனக்காரே தெரியப்படுத்த அவசியமா ஒரு நிகழ்ச்சிக்காரன் அவசியமா அந்த பாவம் அது என்ன நீங்க வந்து இல்லாதவன் உபாசன கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த பிரதிய குண்டரீகமானது கீழ முகமான தொங்குறது அதோமுகம் அது மேல ஊர்மமுகமாக பண்ணினதாக பண்ணிக்கிறமான பண்ண முடியாது. அது எப்படி இருக்கோ கூட பண்ண முடியா மேல ஆனா மாதிரி நான் தியானம் பண்ணிக்கிறேன். இதுதான் அவசியமா இப்படி தொங்கிட்டு இருக்கிற அந்த கமலமானது மெதுவா இப்படி மேல வச்சு இப்படி வந்து மேல வராம அவன் தியானம் பண்ணிக்கிறான். இது இல்லாதவர்கள் தியானம் பண்றது ஆரோக்கம் இதுதான் அவசியமான காவலியம். இதற்க சர்வச வித்தியமான செய்தி சிந்தனம் இதை விட்டுட்டு பாக்கி விஷயங்கள்லாம் அதுவும் புதுசா கல்பனை பண்ணி சொல்ல வேண்டியதில்லை. இருக்கிற விஷயத்தை தியானம் பண்ண வேண்டும். மத்திய பரமாத்மா விவசாயம் இப்ப பரமாத்மா எங்க இருக்காருன்னா உள்ள மேகமானவைக்குள்ள அந்த வித்தியுல் லேசா வித்தியத்தினுடைய ஒரு கோடு போல அந்த ஒரு துவாரை இருக்கு. அந்த துவாரைக்கு மத்தியத்துல பரமாத்மா இருக்கான்னு சொல்லப்படுது இல்லையா. அந்த பரமாத்மா எப்படி இருக்கார் பரமாத்மா திருபூதாயிக்கேஷாயாம் பிரணவசப்த வாக்கிய அதுதான் ஓங்காரமா அந்த யோகிராதவஸ்வர ஸ்வரஸ்வம் அதுக்கு அர்த்தம் பிரணவசப்த வாக்கிய மகேஸ்வரா அவர்கள் மகேஸ்வர நாமகா இப்படி ஆதாரங்களோ உபகரிக்கும் அதுலயும் சொல்றார். அந்த மகேஸ்வரன் பிரணவசப்த வாக்கியம் இப்படியாக அவர் இருக்கார். சத்திய பரமாத்மா ஹிருதயகுண்டரீகிரவர்த்திகாத்தியதர்சினுள்ள இருக்கிற அந்த வன்னியுடைய ஜுவாரிக்கு மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுக்கு உபாசாசம் உபனிஷ் சதுர்த்தவேதி உச்ச விசேகனானாம் நிர்குண சகுணம் இல்லாதிகிரகம் மூர்த்திபரானாம் கிரமேண அர்த்தம் வருகிறது. இந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்காருன்னு சொல்றதுக்கு பல உபனிஷத்துல இருந்து அவருடைய குணங்களை எல்லாம் சங்கிரகம் பண்ணணும்னு சொன்னார். நாலு உபநிஷத்திலிருந்து அந்த சத்துதா மகாவிஷ்ணுங்கள் வாழ்த்தார அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த குணங்களை எல்லாம் சேர்த்துக்கணும். இப்ப அந்த குணங்கள் சேர்த்துட்டு இருக்காரு. சேர்த்துண்ட குணங்களுக்கு அந்த பதங்களுக்கு சிலருக்கு அர்த்தம் தெரியாத பதங்களுக்கு எல்லாம் அர்த்தம் எழுதுகிறார். அதுல நிர்குண சகுண லீலாதிகிரக மூர்த்தி பெறானா அந்த குணங்கள்ல சிறிது நிர்குண ரூபமாக வர்ணிக்கிறது, சிறிது சகுண ரூபமாக இருக்கு, லீலாதிகிரக ரூபமாக வர்ணிக்கிறது. இப்பேற்பட்ட அந்த வேற இடத்துலேருந்து கொண்டு வந்து இங்க சேர்த்த குணங்களுக்கு அர்த்தம் அந்த வாசக சத்தியங்களுக்கு அர்த்தம் எழுதப்படுறது. அப்போ வருகிறது ரிதம் சத்தியம் பரம் பிரம்ம இல்லையா. ரிதம் இதன் அர்த்தம் அர்த்தம் அதாவது எப்போதும் இசை ஆகாது அதனுடைய சுவாவமே சத்தியமா இருக்கிறது. சரி அப்ப சத்தியம் எது இருக்கா சொல்றது சத்தியம் காலத்திரையை வாசி செய்யும் பரம் பிரம்ம சத்தியம் இதெல்லாம் வந்து பரியாய பதமா கோஷத்துல பாக்கலாம். சத்தியம் சத்தம் ரிதம் சம்யது அப்படின்னு கோஷம் சொல்லும். அப்படிதான் இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை கொடுக்க சொல்லி பரியாய சத்தியம் இருக்கு. ஆனா வாக்கியத்துல ரிதம் சுருட்டு சத்தியம்னு சொன்னா அவன் ரெண்டு தான் வித்தியாசப்படுத்தி அர்த்தம் சொல்லும். அதனால இப்படி அர்த்தம் பண்ற வித்தியாசப்படுத்தி சொல்றான். சரி பரம் பிரம்மன் பரம்னு சொல்லியிருக்கு. அபர பிரம்மஜா பிரம்மகிருஷ்ணா பரம் உத்கிருஷ்ணன் அந்த பிரம்மங்கள் அபர பிரம்மங்களை காட்டினு இது பரம் பிரம்மங்கிறது என்ன சத்து ஞான அனந்தர் சத்தம் ஞானம் அனந்தம் பிரம்மன் அதுவே இருக்குதான். புருஷம் புருஷகான் இருக்கு. புருஷகான சர்வாசு புருஷத்தை புருஷன் எல்லா சரீரத்திலும் இருந்திருக்கான் ஆத்மாவாக இருந்திருக்கிறதுனால புருஷகா. அப்புறம் வேறு இடத்துல அபிபாசகா எல்லாம் கொண்டு வந்தார். அபிபாசகாங்கிறது பாணிஷ்டா ரசிகாவான்னு சொன்னாங்க. வேறு பாக்கி சில விஷயங்கள்லாம் அங்க வந்தது நமக்கு அர்த்தம் தெரியும் இருக்காங்க எழுதல. அபகதபாத்மா அப்படின்னு இருக்கு. அதுக்கு அபகதா நாசிதா பாத்மா தர்மா தர்மாச்சோ இருக்கு. தர்மம் அதர்மங்கிற ரெண்டு பாகமும் இவங்கிட்ட வந்து தேர்வு. அதனால அபகதம்னா நாசிதம்
ஆசைதான் காணப்படவு இல்லைங்க, வந்தாதானே காணப்படவு. அப்பேற்பட்டவன் விஜரஹா, விஜத ஜரஹா, ஜராங்கிறது ஒரு சரீர கிரமம், அது இல்லாதவன். மிருத்து மிருத்து ரசிக்கலாம், இது கூட சரீரத்தை சேர்ந்ததுதான், எதுவும் இல்லை. விசோகா விஜத சோகா, மனசை சேர்ந்தது சோகம்னு சொல்றது, அது ஆத்மாவுக்கு இல்லைதான். விதத்தா விஜத அபனயா, பசிங்கிறது விதத்தான பேரு, பசி இல்லாதவன் நானும் பெருமை. விசதான்னு இன்னொரு இடத்துல இருக்கு, அப்படிங்கிறது என்ன, நிர்மலஹா நிர்மலமாக, விசதங்கிறது நிர்மலம்னு இருக்கும். அசிந்தியகாங்கிறது பிரகாசியத்தின அந்தஸ்கரண விருத்தி அதிசயம், சிந்தானா அந்தஸ்கரணத்தினுடைய விருத்தி ஞானம், அதுக்கு ஒரு விஷயம் இல்லையா. விஷயமே இல்லைன்னு சொன்னா அப்ப பிரம்மஜானமே வீணா போடும், பிரம்மம் விஷயமே இல்லைன்னா அப்ப பிரம்மஜானம் எதை சொல்றது. அதனால என்ன சொன்னார், பரிசாரம் பண்ண பிரகாசியத்தின விருத்திக்கு விழுந்து, சாதாரண மற்ற வஸ்துக்கள்லாம் அந்த விருத்தி ஞானத்தினால பிரகாசிக்கப்படுறது, இது தானா பிரகாசிக்கிறதுனால விருத்தி ஞானம் இதை பிரகாசிக்கப்படுவதில்லை, பிரகாசப்படுத்த போவதில்லை. அதனால பிரகாசியமாக இருந்தது விஷயம் இல்லை. என்ன விருத்தி வியாசம் சொல்லி ஆதாராஷ்ட விருத்தின்னு சொல்லிக்கலாம், பிரகாசம் பண்றதுக்காக இல்லையா, அஜான விருத்திக்காக இந்த விருத்திக்கு விஷயம் ஆகலாம். அதனால என்ன பண்ணார், அசிந்தியாங்கிறது பிரகாசியத்தின விருத்தி அதிசயம், அது பிரகாசமாகத்துக்கான அந்தஸ்கரணத்தை விருத்தி ஆகிறது இல்லை அப்படின்றது. அவ்வளா சப்தாதி அசேஷ விசேஷ புண்ணியம், நம்ம சொன்னதாக இதனால சில கணக்கு குணங்கள் எல்லாம் கிரகிப்போமோ, இப்பேற்பட்ட குணங்கள் எதுவுமே இல்லாததால அவ்வியம். நம்ம கண்ணால் எல்லாம் பார்க்க முடியும்னு சொன்னா அது வெட்டமாகும், கண்ணால பார்க்கறதுக்கு தேவையான குணங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அப்ப அது அவ்வியமா. இந்த மாதிரி அனந்த ரூபா அனந்தம் ஸ்ரீபதிருஷ்டம் ரூபம் இயற்கையா, மூணு பரிசுரங்கள் இல்லாத சுரூபம் உள்ளவர் இவகானா மங்களப்பிரதா மங்கள ரூபா பிரசாந்தா அவித்யா சத்தாரிய தோஷ ரசிதா, இதுதான் பிரசாந்தகாங்கிறது லட்சணம், ரொம்ப சாந்தமா இருக்கா, இதுனா அவித்தியோ அவித்யா சாரியமோ இங்க எந்த அளவுக்கும் இல்லை. அமிர்தா அமரணம் பிரம்மதா ஆதி லட்சாந்த விஹீனா உற்பத்தி பரிசேத விநாச வர்ஜிதா, ஆத்மீய வேற அந்த கையில் ரெண்டுலேருந்து எடுத்திருக்காரு உங்களுக்கு, உற்பத்தியோ பரிசேதமோ விநாசமோ இதெல்லாம் இல்லை. உபாசகத்தை சித்திராய ஸ்ரீபரியந்தான விசாரணாலயக அனுமாதியோவ அந்நாக சத்தியகாமா, சத்தியகாமகான ஆதித்த விஷயங்கள் எல்லாம் சாதிக்கக்கூடியவர்கள் அர்த்தம். ஆனா இவர்கள் ஆகப்பட போறார், உபாசத்துல ஆகப்பட்டா ஞானம், ஆனா இவர் யார உபாசனம் விடானோ அந்த பரமாத்மாவுக்கு சத்தியகாமகான் போட்டு அவரையும் ஆகப்படணும். ஏன் ஆகப்பட மாட்டாரு, அவருக்கு வந்து நானவாத்தம் மவாத்தம் அப்படின்றதுக்கு அவர் ஆகப்படணும். அதுக்காக பண்ணா நன்னா விதமா இருக்கு, என்ன பண்ணா இந்த உபாசனம் எல்லாம் இருக்காது இல்லையோ, இவரெல்லாம் பிரம்மலோகத்துக்கு போவாரோ இல்லையோ, பிரம்மலோகத்துக்கு போனா அங்க எதுக்கு லோகாமோ பதி, இது லோகம்னா அப்பாக்களுடைய கூட்டம், அந்த கூட்டத்தை பார்க்கறாங்க ஆசைப்பட்டா அத்தனை அப்பாக்களும் வந்துருவான், என் விமானத்திற்கு எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் அங்க வந்துருவா, என் பார்த்து சந்தோஷமா பேசிருக்கான். மாத்திரலோகாமா அவாதான் வந்துருவா, ஸ்ரீலோகாமா அப்படின்னு எதெல்லாம் நினைச்சாலும் எல்லாம் சொல்லுவாங்க, யார வித்திய பார்க்கறதுக்கு மாதிரி சொல்லுவான். இப்படி அதாவது அவன் ஆசைப்பட்டது வீணாவே போகாதான், அதுதான் சத்தியகாமா. இப்ப இந்த சத்தியகாமா பரமாத்மாவுக்கு போடணும், எப்படி போறதா, இந்த சத்தியகாமனாக நாம உபாசனை பண்ணமோ, இந்த உபாசனை யாரு பரமாத்மா தானே, இத்தனை உபாசனாலும் அந்த ஒரு பரமாத்மா தானே, ஆஹா அந்த பரமாத்மா தான் அந்த உபாசக ரூபமாக இது பேரப்பட்ட காமங்களை உடையவராக இருக்கிறதுனால சத்திய காமான்னு சொல்லப்படுறாங்க. அதாவது இந்த ஸ்ரீபரியந்தாக ஒரு விதமான காமங்கள், அப்புறம் கிரக ஆராமாதையா வீடு வேணும் தோட்டம் வேணும் அது அதெல்லாமும் ஒரு லட்சம் லட்சம் மாத்திரத்துல கிடைக்கக்கூடும் உபாசகனுக்கு. அதே மாதிரி அனிமாதேவா அந்த அனிமா 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 தான் சொல்றாரு இல்லையா, அந்த யோகத்தினால வரக்கூடிய அதிசயம் சொல்லுவா, அதெல்லாம் வாங்கினா அதுவும் வந்துடும்.
இதெல்லாம் வந்து அமோகமாக அலஞ்சாரம், சாமானிய விட்டவாளுக்கு கிடைக்காது அலஞ்சம். இதெல்லாம் அவன் நினைச்ச மாத்திரத்துல கிடைக்கிறதுங்கிறதுனால சத்தியதாமகன், அவன் ரூபத்துல இருக்கிறதுனால எதுவும் சத்தியதாமகன் சொல்லு சத்தியதாமகன். அதையவ அத எழுக ஆத்மானம் அனுபவிக்கும் பிரதிநிதி வேதாந்த சத்தியான் காமானது கிருஷ்ணு பாகம் சுத்தம். இதுவே சத்தியராமகாங்கிறது இவ்வளவு தூரம் விசேஷமா சொல்றேன். அந்த சித்திராதி ஸ்ரீபன் உண்டா சீதா மாதா சட்டா இத்தியாதி எல்லாம் அங்கே சொல்லியிருக்கு. அவளும் கிருஹம் இத்தியாதிகளும் அனுமா அனுமா இத்தியாதி அவங்க எல்லாம் விசேஷமா சொல்லுவாங்கன்னு சொன்னா அந்த உபாதான காலத்துல வேதாந்த சத்தியான்காமா ஆத்மாவையும் உபாசிக்கணும் தானம் பண்ணணும். அதனால அவன் அடையக்கூடிய அந்த பலன்களையும் சேர்த்து உபாசனம் பண்ணணும். உபாசனம் பண்ணலாம் தானம் செய்யணும் எதிர்க்கிறதுக்காக அதுவும் தெரிஞ்சுக்கொள்றேன். காமானது கிருஷக் உபாசனம் இருக்கும். கிருஷக்குனா தனியா அறமாத்த உபாசனம் பண்றது இல்லை, இதோட சேர்த்து இருந்தாங்க. அதை விட்டுட்டு வெறும் ஆத்மா தியானம் பண்ணா இந்த உபாசனம் பூர்த்தி ஆகாது. ஆக அப்புறம் சத்திய சங்கல்பா காமசேதவ சங்கல்பாது சத்தியாக இருக்க சா சத்திய சங்கல்பா. இது ஏற்பட்ட காமம் வரத்துக்கு முன்னாடி உள்ள நிறைய சங்கல்பம் சொல்றது சங்கல்பத்தினால காமம் ஏற்படுறதுன்னு சொல்லுவார். அந்த சங்கல்பம் கூட சத்தியமானது வருது. சர்வஸ்ய வசி இது கிருஹதாரண்யத்தில் கொண்டு வந்தது சர்வஸ்ய பிரம்மாதேகோ வசி பிரம்மா இத்தியாதிகளுக்கு கூட ஒரு வசத்துல வசிக்கிறவர் ஈஸ்வரன். சர்வஸ்ய ஈசானா ஈசிதா எல்லாரையும் நிர்வனம் பண்றவர் பிரம்மேந்திர பிரபுத்தின்தான். சர்வஸ்ய அதிபதியும் அதிஷ்டாய பாலமிதா அதாவது எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னா சுதந்திரம்னு அர்த்தம். இன்னொருத்தரால் காப்பாற்றப்படுபவர் பரதந்திரம். எல்லாரும் காப்பாற்றப்படுறவர் இன்னொருத்தரால காப்பாற்றப்படுறவரா இருக்க மாட்டார் இல்லையா, அதனால அவர் சுதந்திரம் அங்கிருக்கிறான். பிரம்ம யோனிதி பிரம்மனா ஹிரண்யகர்பஸ்ய வேதஸ்யவா யோனிதி காரணம். பிரம்மாசத்தால் ஹிரண்யகர்பனா அவருக்கு யோனி காரணம்னு அர்த்தம். வேதத்தையும் வாங்கிக்கலாம் அப்ப வேதத்தை உண்டாக்கினவர் பரமேஸ்வரா உத்கிருஷ்ட பிரம்மாதி நியந்தா பிரபு சர்வத்திரியா சமர்த்தா எல்லாத்தையும் செய்ய முடியும் சக்தி உள்ளவர். விஸ்வரூபா விஸ்வத்ரீன சர்வ சேதன அசேதனத்தின சுகம் ரூபம் சொல்வதன் விஷயத்தா ததா விஸ்வரூபகான்னு சொல்றது. விஸ்வரூபங்கிறதுக்கு எல்லாமாக இருக்கு. எல்லாம்னா சேத்தன அச்சேத்தன ஒன்னொரு பாக்கி இல்லாம எல்லாம் வரதா பரவாத்மா இது யாவ சொல்லுங்க. கிருஷ்ணபிங்களம் ஒண்ணு இருக்கு அதை சொல்றாரு. கிருஷ்ணபிங்களக்கா அவர் ஒரு தேகத்தை எடுத்துட்டாருன்னு வச்சிருந்தோம். தேக பரிசுதிருக்காயாம் ஸ்ரீபுஞ்ச கபலாக்காரா பராசக்தி அவிநாபிந்தோவா அதாவது அர்த்தநாதீஸ்வரனாக ஸ்ரீபுஞ்சம் ரெண்டு சேர்ந்த ஒரு பிரிவிலும் கொண்டவராகவோ கபலாகாரா அல்லது பராசக்தியோடு தெரியாதவர் அப்படியாவது சொல்லலாம். பராசக்தி கூட இருக்கிறான். லலாதே திங்களம் ரூபம் இருக்கு கிருஷ்ண திங்களம் இருக்கு. கண்டத்துல மாத்திரம் கிருஷ்ணமா லலாட்டத்துல திங்களமா அப்படின்னு இருக்கிறதுனால அதனால கிருஷ்ண திங்களம் ரூபம் இருக்கிறது. ஊர்மயதாக சதா சந்தித்த தபஸ்தகா எப்போதும் தபத்தோடு அறிஞ்சிருக்காருனா ஊர்மடைய தத்துவம் சொல்லப்பட்டது. அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த பரமேஸ்வரன் பரம ஜான வைராஜ்ய சம்பன்னா இதெல்லாம் இருந்தா தான் பகவான் வருது. பத்மோத்ரூத அங்கா புறந்தோட்டோட பத்மோத்ரூதாங்கனா இருக்க திரிபுண்ட ஆவது தீர்த்தா திரிபுண்டம்னா விபூதி இந்த மூணு பக்க இது எல்லா இடத்துலயும் போட்டுருக்கார். ருத்ராட்சமாலாபரணாட்சமாலையை போட்டுருக்க ஜடா முகுட மண்டிதா பர்வதா சர்வதா சுவாத்ம தியானபரகா இப்போ எப்போதும் இருக்கிறார் இப்படி சொல்லப்படுறது இந்த இடத்துல.